இப்போ இது ஆறுல இருந்து இங்க ஒண்ணு போச்சுன்னா அஞ்சு. இப்ப இங்க வோல்ட் மீட்டரை பாக்குறோம். வோல்ட் மீட்டர் பார்க்கும்போது கரெக்டா அஞ்சுல காட்டுதா, இது கரெக்ட். இந்த இந்த கனெக்ஷன் வந்து கரெக்டா கொடுத்ததுனால வேலி வந்துச்சு. இப்போ இங்க வந்து அஞ்சு எழுதிடுறோம். அடுத்து அதே மாதிரி இன்னொரு கனெக்ஷன், அடுத்து இதை அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம இங்க வந்து வி ஒன் வி டூவை கான்ஸ்டன்டா வச்சுட்டு வி ஒன் இப்ப வேல்யூ மாற்ற போறோம். சொல்லுங்க நாளைக்கும் போது ஆறில் நாள் போச்சுன்னா இங்கே ஓல்டு மீட்டரில் ரெண்டு காட்டுது. இப்போ இங்கே ரெண்டு போச்சு. ஜீரோ வைக்கும்போது இங்கே வந்து ஒன்று, இங்கே ஒன்று பண்ணுறேன். இப்போ கால்குலேஷன் வெரிஃபை ஆயிடுச்சு. These two ICs are first grounded, 7 and 7 they are grounded, and then 14 plus VCC is given to plus VCC, 14 and 14. Now we can start. 2 and 3 are input that are given to A, and 5 and 6 are input that are given to B. Then again 11 and 12. 11 is given to A, 12 is given to B, output 4. 1 is the output, 1 and 4 are the output of A and B. Next 2 NOR gates are completed, and then next 2 NOR gates, 8 and 9 are the input of the next NOR gate, 11 and 12 are the inputs of other NOR gate. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட சர்க்யூட் போடுப்போம். இது வந்து ஆடர் சர்க்யூட். இப்போ 2லேருந்து 3 கனெக்ஷன் வரும், 3ஐயும் கொண்டு போய் 100 கெல்வினில் ஒவ்வொரு ஒயரும் ஒவ்வொரு இதில் டெர்மினலில் வந்து கொடுக்கணும். அதோட இன்னொரு டெர்மினல் எடுத்து போய் ஆர் ஒன்னுக்கு ஆர் ஒன்னோட ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து பாஸ்
பாசிட்டிவ்லையும் V1-ஓட பாசிட்டிவ்லையும் R2-ஓட ஒரு எண்ட்லேருந்து எடுத்து போய் V2-ஓட பாசிட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து R3-லேருந்து எடுத்து வந்து 6-ல் கொடுத்துருவோம். இப்போ இந்த V1-ஓட நெகட்டிவையும் V2-ஓட நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்து V2-ஓட நெகட்டிவ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கிரவுண்டுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துருவோம். இப்போ 6-லேருந்து இது வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல்ன்றதுனால 6-லேருந்து வோல்ட் மீட்டரோட நெகட்டிவ்க்கும் வோல்ட் மீட்டரோட பாசிட்டிவ்லேருந்து கிரவுண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அதே மாதிரி 3-லேருந்து கிரவுண்டுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ வந்து ரீடிங் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் வந்து 0-ல் வச்சிடணும். இதை வந்து ஃபஸ்ட்டு இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இதை மட்டும் மாற்றி மாற்றி செய்யணும். இதை 1-ல் வச்சுக்கிறோம். இதையும் 1-ல் வச்சுக்கிறோம். ஒன்னில் வைக்கும்போது வோல்ட் மீட்டரில் 2 வோல்ட்ஸ் காட்டுது. 2-ஆ இப்போ இன்புட் V1 V2 ஆட் பண்ணும்போது 2 வோல்ட்ஸ் வருதா? அப்போ ரெண்டும் சேமாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரீடிங் செக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் V2-ல் வச்சுக்கிறோம். 2-ல் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். V1-ஐ 1-ல் வச்சுக்கிட்டு V2-ஐ 2-னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணும்போது இங்கே 3 வருது. வோல்ட் மீட்டரில் 3 காட்டுது. அப்போ இங்கே வந்து அப்சர்வ் ரீடிங் 3. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்ம கேல்குலேட்டட் வேல்யூ 3 வருது. அப்போ சேமாக இருக்கு. அப்சர்வ் ரீடிங்கும் கேல்குலேட்டட் வேல்யூவும் சேமாக இருக்குது. அதனால இந்த ரீடிங் வந்து கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இதை 1-ஐ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அடுத்து 3-ல் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். V2-ல் இப்போ 4 வோல்ட்ஸ் காட்டுது. வோல்ட் மீட்டர் கேல்குலேட்டர் வேல்யூ 4 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஸோ இந்த ரீடிங்கும் கரெக்ட். V1-ஐ இப்போ வந்து நம்ம 2-ல் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். V2-ஐ 1-ல் வச்சுக்கிறோம். ஒன்னில் வைக்கும்போது வோல்ட் மீட்டர் 3 ரீடிங் வந்து 3 காட்டுது. கேல்குலேட்டர் வேல்யூவும் 3. ஸோ இந்த ரீடிங் வந்து சேமாக இருக்குது. அப்போ இது கரெக்ட். இந்த மாதிரி தான் ரீடிங் எடுக்கும். இது வந்து இது பேர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். 2 வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கெப்பாசிட்டன்ஸு. இது வந்து 330 ஓம். இது வந்து டயோடு. இது வந்து ஜெனா டயோடு. இது வந்து டிசி வோல்ட்டு. இது வந்து 4 டயல் பாக்ஸு. இதுதான் வந்து இந்த ஜெனா டயோடுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட 2 ஒயர் வந்து இருக்கும். அந்த 2 ஒயரையும் கொண்டாந்து சூப்பர் ஸ்டார்டருக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம். அடுத்து ப்ளஸ்ஸுக்கு மைனஸுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவோம். இந்த ப்ளஸ்லேருந்து வேர்ல்டு மீட்டரோட ப்ளஸ்ஸுக்கு போகணும். அடுத்து வேர்ல்டு மீட்டரோட மைனஸ்லேருந்து திரும்பி சூப்பர் ஸ்டார்டரோட மைனஸ்க்கே வந்துடணும். இந்த கனெக்ஷன் இதோட ஓவர். அடுத்தது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் போகிறோம். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து 0, இது வந்து நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவில் ஒரு ஒயர் எடுத்து அதை கொண்டு போய்ட்டு டயோட் பாக்ஸோட ப்ளஸ்ஸுக்கு கனெக்ட் பண்ணுறோம். அதில் அந்த அதோட மைனஸ்லேருந்து இன்னொரு டயோட் பாக்ஸோட ப்ளஸ்ஸுக்கு வந்து மைனஸ்க்கு வந்து கனெக்ட் கொடுத்துருவோம். அடுத்து அதோட ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு திரும்பி இதோட டிரான்ஸ்ஃபார்மரோட மைனஸ்க்கே கொடுத்துட்டோம். இந்த இதை இந்த முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக 0 எடுத்துக்கலாம். 0-லேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு கெப்பாசிட்டன்ஸோட ப்ளஸ்ஸுக்கு கொடுத்துருவோம். மைனஸ் கொடுத்துடணும். அடுத்து அந்த மைனஸ் அது கொடுத்துரும். அடுத்து அதோட ப்ளஸ்ஸுலேருந்து டயோட் பாக்ஸோட கொடுத்துருவோம். வந்து ஜெனா டயோடுக்கு போவோம். ஜெனா டயோட மைனஸ்லேருந்து போகணும்னா 4 டயல் பாக்ஸுக்கு. 4 டயல் பாக்ஸ்லேருந்து திரும்பி டிசி வோல்ட்டுக்கு போவோம். டிசி வோல்ட்டோட ப்ளஸ்ஸுலேருந்து இந்த 4 டயல் பாக்ஸுக்கே வந்துடும். இதுதான் இப்போ வந்து இதுக்கு சர்க்யூட் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேப்லேஷன் எப்படி போடணும்னா இங்கே வந்து ஆன் பண்ணணும்.
20 வைக்கையில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட எது வந்து கனெக்ட் ஆகிருக்கும், எந்த வோல்ட் மீட்டர் கனெக்ட் ஆகிருக்கோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ எடுக்கையில் வந்து இங்கே எங்களுக்கு வந்து 15 காமிக்கிது, எடுத்துக்கிட்டோம். அடுத்ததான் வந்து இது 15 காமிக்கிது. அடுத்ததான் வந்து இங்கே பார்க்குறோம், இங்கே வேல்யூ வந்து என்ன வச்சுக்கணும், நான் இங்கே வந்து 1 வச்சுக்கணும். இங்கே வந்து 1 வைக்கையில் இங்கே வந்து என்ன, இங்கே வந்து என்ன காமிக்கிதுன்னு பார்க்கணும். அப்போ 0.9 காமிக்கிது. அடுத்து 2 வைக்கையில் என்ன காமிக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ எங்களுக்கு 1 காமிக்குது. அடுத்து 3 வைக்கையில் 1 காமிக்குது. 4 வைக்கையில் எங்களுக்கு 1 தான் காமிச்சிச்சு. 5 வைக்கையில் 1.2 காமிக்குது. இப்போ இந்த வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இதே மாதிரி 40 வைக்கையில், 60 வைக்கையில், 80, 100 இந்த மாதிரி இந்த இது ஃபுல்லாகவே இப்படி தான் பார்க்கணும். அடுத்ததை வந்து செகண்ட் டேப்லேஷன் எப்படி பார்க்கணும்னா, நாங்கள் வந்து 80 வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டோம். 80 இப்போ எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஏசி இன்புட் என்ன காமிச்சுதான், 75 காமிச்சிச்சு. அப்போ 75 இங்கே வந்து குறைச்சிட்டோம் நாங்கள். இப்போ வந்து இந்த ஆர்எல் வந்து நாங்கள் என்னென்னா 100, 200, 400 எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து 100 வந்து இங்கே வந்து 100 வந்து கரெக்டாக ஃபோர் டயல் பாக்ஸில் 100 வைக்கிறோம். இப்போ அப்போ எங்களுக்கு வந்து என்ன காமிக்குது அப்படின்னா 100 ஓம். அப்போ காமிக்கையில் 1.6 காமிக்குது. அடுத்து 200 வைக்கையில், 400 வைக்கையில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததான் வந்து இப்போ வந்து 1000 வரையும் வந்துடும். அடுத்து வந்து நம்ம 2000 வைக்கையில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து 0 கொண்டு வந்துடக்கூடாது. இங்கே 2000 வச்சுட்டு தான் இங்கே 0 கொண்டாடணும். அப்படி இல்லாட்டி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வெடிச்சிடும். அதனால வந்து 2000 வந்து வச்சிட்டோம். இப்போ அப்போ 2000 வச்ச பிறகு அதே மாதிரி இங்கே வேல்யூஸ் என்ன காமிக்குதோ அதை எடுத்துக்கணும். முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் வந்து நம்ம டிசி அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வந்து இங்கே வந்து இந்த கனெக்ஷனை வந்து கழட்டி விட்டணும். கழட்டி விட்ட பிறகு நமக்கு வந்து இப்போ என்ன காமிக்குது அப்படின்னு பார்க்கையில் 5.4 வந்து காமிக்கும். நம்ம எங்கே 10,000 வந்து நமக்கு 5.9 காமிக்குது எங்களுக்கு. அதே மாதிரி நாங்கள் 5.9 குடிச்சோம். 5.5. அடுத்ததான் வந்து இது வந்து டேப்லேஷனில் வந்து நம்ம கால்குலேஷன் எப்போதும் போல் போட வேண்டியதான். வெரிஃபிகேஷன் ஆஃப் டிமார்கன்ஸ் தியரம் யூஸிங் லாஜிக் கேட். லாஜிக் கேட்டை யூஸ் பண்ணி டிமார்கன்ஸோட தியரம் 1 and 2 ரெண்டையும் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தியரம் a+b த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு a·b·. இதை தான் ஃபஸ்ட்டு நாம் சரி பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த சர்க்கியூட் டயக்ராம், இதில் என்னென்ன இருக்குன்னா, ரெண்டு நாட் கேட் IC 740 அண்ட் கேட் IC 7408, அதுக்கப்புறம் ஒரு நார் கேட் IC 7402. இப்போ என்ன நம்மளுக்கு இது மட்டும்தான் தேவை. இப்போ என்ன நாட் கேட்டில் ஏசி இன்புட் 2 இன்புட் ஏபி, அதுலேருந்து நாட் கேட்டோட ஒன்றுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறமா பிலேருந்து நாட் கேட்டோட 3 கொடுக்குறோம். டிமார்கன்ஸோடைய செகண்ட் தியரம், அதோடைய சர்க்கியூட் டயக்ராம், ஒரு நாட் கேட்டில் 2 கனெக்ஷன்ஸ், இன்னொரு நாட் கேட், அப்புறம் ஒரு நார் கேட், அப்புறம் ஒரு அண்ட் கேட். இதை தான் இந்த சர்க்கியூட்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாடியூலோடைய ஏ கனெக்ஷன், ஏலேருந்து 2 கனெக்ஷன்ஸ் போகுது. ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் நாட்டோடைய 1, இதை வந்து 1, 2 வந்து நாட் கேட்டில் எடுக்கலை, ஸோ அதனால் தேர்ட் கனெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் 1. அப்புறம் ஏயோடைய செகண்ட் கனெக்ஷன் நாண்டோடைய ஃபர்ஸ்ட் போகுது. இது வந்து ஏயோடைய டெர்மினல் முடிஞ்சிருச்சு. அடுத்து பி டெர்மினல், பியோடைய ஃபர்ஸ்ட் கனெக்ஷன், பிலேயும் 2 கனெக்ஷன்ஸ் போயிருக்கு. ஸோ பியோடைய ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் நாட்டோடைய தேர்ட் டெர்மினல், அதாவது இதில் வந்து 5th டெர்மினல். அதே மாதிரி பியோடைய செகண்ட் கனெக்ஷன் நாண்டோடைய செகண்ட் டெர்மினலுக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட்டு நார்கேட்டோட கனெக்ஷன், அதாவது நாட் கேட்டோடைய செகண்ட் கனெக்ஷன் செகண்ட் டெர்மினல்லேருந்து நார்கேட்டோடைய செகண்ட் டெர்மினல், நார்கேட்டோடைய செகண்ட் டெர்மினல். அதே மாதிரி நார்கேட்டோடைய ஃபோர்த் டெர்மினல், நார்கேட்டோடைய ஃபோர்த் டெர்மினல் நார்கேட்டோடைய தேர்ட் டெர்மினலுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட வந்து இன்னொரு நாட் கேட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நார்கேட்டோடைய ஃபர்ஸ்ட் டெர்மினல் நாட் கேட்டோடைய 5th டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி
நாட் கேட்டோடைய சிக்ஸ்த்து டெர்மினல், அதாவது இந்த டெர்மினல் ஸ்ட்ரெயிட்டாக அவுட்புட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே உள்ள பார்ட் ஓவர், செகண்ட் பார்ட் இங்கே நாண்டோடைய கனெக்ஷன், நாண்டில் நாண்டோடைய ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் சாரி தேர்ட் கனெக்ஷன், நாண்டோடைய தேர்ட் டெர்மினல் ஸ்ட்ரெயிட்டாக அவுட்புட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், செகண்ட் நெகட்டிவை வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாசிட்டிவை செப்பரேட்டாக விட்டுறணும், செப்பரேட்டாக விட்டுறணும், நெகட்டிவை மட்டும் இந்த மாடியூலில் கனெக்ட் பண்ணிடணும். இப்போது கனெக்ஷன்லாம் இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இப்போ பாக்ஸ் ட்ரூத் டேபிள்குள்ளே போயிடலாம். ஏபி, ஏ வந்து ஜீரோ, ஏ ஜீரோ, பி ஜீரோ. இப்போது ஆன்சர் வந்து ஒன் ஒன் ஒன், நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஏ வந்து ஜீரோ, பி வந்து ஒன், ஒன் மாற்றியாச்சு. ஸோ ஆன்சர் வந்து ஒன், ட்ரூத் டேபிளில் கரெக்டாகிச்சு. அதே மாதிரி ஒன் ஜீரோ, ஒன் ஜீரோ, ஆன்சர் ஒன். அதே மாதிரி ஒன் ஒன், ஆன்சர் ஜீரோ. ஸோ ரெண்டுமே ஹை வேல்யூவில் இருந்ததுன்னா நமக்கு வந்து லோ லோ இன்டென்சிட்டி கிடைக்கும், அவ்வளோதான். அடுத்து வந்து இப்போது வோல்ட் மீட்டருடைய அந்த வோல்டேஜ் டேபிள் பார்க்க போகிறோம். ஜீரோ ஜீரோ, நமக்கு ஆன்சர் வந்து ஒன் ஒன். அதாவது என்னென்னா, அவுட்புட்டில் நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அது ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு வோல்ட் மீட்டரில் என்ன ரீடிங் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு ரீடிங் வந்து 3.2. ஸோ ரெண்டுமே நமக்கு 3.2 கிடைக்குது, ரெண்டுமே 3.2 கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் கனெக்ஷன், செகண்ட் வந்து 0.1. ஸோ இன்புட் நமக்கு 1 வந்துருச்சு. ஸோ இன்புட் 1-னுடைய வோல்டேஜ் வேல்யூ, ஸோ வேல்யூ வந்து 4.8. அப்போ அவுட்புட் 3.2. நெக்ஸ்ட்டு 4.10. ஸோ அவுட்புட் இன்புட் வந்து 1-ன்றனால நம்ம வோல்டேஜ் ரீடிங் பார்க்கணும். இன்புட் போத் த இன்புட்ஸ் ஆர் ஹை, ஸோ அதனால வோல்டேஜில் வோல்ட் மீட்டரில் ரீடிங் பார்க்கணும். ஸோ போத் த இன்புட்ஸ் ஆர் ஹை. அவுட்புட் நோ அவுட்புட், விடிஎஸோட ப்ளஸுக்கும் ப்ளஸுக்கும், விடிஎஸோட மைனஸுக்கும் மைனஸுக்கும். கேட் வந்து எப்பயுமே வந்து மைனஸுக்கு போகிறனால விடிஎஸோட விடிஎஸோட மைனஸுக்கு. இப்போ சோர்ஸ்லேருந்து ரெண்டு கனெக்ஷன் போகுது, ஒன்று வந்து விடிஎஸோட மைனஸுக்கும் விஜிஎஸோட ப்ளஸுக்கும். இப்போ ட்ரெயின்லேருந்து ரெண்டு கனெக்ஷன் போகுது, ட்ரெயின்லேருந்து மில்லி அம்மீட்டரோட மைனஸுக்கும், அப்புறம் விடிஎஸோட ப்ளஸ்லேருந்து மில்லி அம்மீட்டரோட ப்ளஸுக்கும் கனெக்ஷன் போகுது. விடிஎஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, விடிஎஸ்ங்கிறது கரெக்ஷன் வேல்யூ. நம்ம இது பண்ணணும், இது எப்பயுமே ஜீரோவில் வச்சுக்கணும். இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வேல்யூ, 0.2, 0.4, 0.6 அப்படின்னு வேல்யூ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வேல்யூ எடுக்கல, இதில் வந்து 0.5 வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து 0.2, 0.4, 0.6, 0.8, 0.9, 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து திருப்பி விஜிஎஸில் வந்து வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே வந்து 1 வச்சுக்கணும், கரெக்டாக 1 வச்சிட்டோம்னா இங்கே வந்து திருப்பி 0.2, 0.4, 0.8, 0.9, 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 வரைக்கும் எடுக்கணும். வேல்யூ வந்து ஆனால் இங்கே தான் பார்க்கணும். இங்கே வந்து இது 0, இது 1, இது வேல்யூ எடுக்கணும்.